ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. இது நம்ம சேனல் தமிழ் டெல்லி ரைடர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேகமாக போனால் நிஜமில்லாமல் மைலேஜ் குறையுமா, இல்லை நம்மளே அப்படி நம்பிட்டு இருக்கோமா, வேகமாக போனால் வண்டி மைலேஜ் வராது அப்படிங்கிறத நம்பிட்டு இருக்கோமாங்கிறது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோம். வாங்க, இந்த வீடியோ ஒரு குட்டி கதையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட ரெண்டு இன்ஜின் இருக்குது, ரெண்டு இன்ஜினுமே சேம் சிசியுடைய இன்ஜின், சேம் டைப் ஆஃப் இன்ஜின். ரெண்டு இன்ஜினுக்குமே நம்ம 1 லிட்டர் அளவுள்ள ஃபியூலை கொடுக்க போகிறோம். ஒரு இன்ஜின் 30 கிலோமீட்டர் பர் ஹவரில் ரன் ஆகுது, அது 30 நிமிஷம் ரன் ஆகி நமக்கு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. இன்னொரு இன்ஜின் 60 கிலோமீட்டர் பர் ஹவரில் ரன் ஆகுது, அது வெறும் 15 நிமிஷம் தான் ரன் ஆகுது, ஆனால் அதுவும் ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டர் தான் ரீச் ஆகிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டாவது இன்ஜினோட ஒர்க்கிங் டைம் கம்மியாக இருந்தாலும் அது இயங்கிக்கிட்டு இருந்த வேகம் அதிகம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டு இன்ஜின்லையுமே நமக்கு ஒரே மாதிரியான மைலேஜ் தான் கிடைக்கும். இது பாசிபிளா? அப்புறம் ஏன் நம்ம பைக்கில் வந்து வேகமாக போனால் மைலேஜ் தர மாட்டேங்குது, அதை இன்க்ரீஸ் பண்ண நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஆர்பிஎம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆர்பிஎம் அதாவது ரெவல்யூஷன் பர் மினிட். இந்த ஆர்பிஎம் இன்ஜினில் எங்கே எடுப்பாங்க அப்படின்னா, கிராங்கில் எடுப்பாங்க. கிராங்க் எங்கே கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, பிஸ்டனோட கனெக்ட் ஆகிருக்கும். பிஸ்டன் வந்து லாங்கிட்யூனல் மூமெண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். அது ரோட்டரி மூமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தான் எது அப்படின்னா, கிராங்க். ஸோ அந்த கிராங்க் ரொட்டேட் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் பிஸ்டன் ரன் ஆகும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பிஸ்டன் ரன் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கிராங்க் அப்படிங்கிறது சுத்தும். நீங்கள் அதிகமாக ஃபியூல் உள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா பிஸ்டன் வேகமாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ கிராங்க் வந்து வேகமாக ரோட்டரி ஆகும். குறைவான அளவு ஃபியூல் உள்ளே போகுது அப்படின்னா பிஸ்டன் மெதுவாக இயங்கும். ஸோ உங்களுக்கு கிராங்க் அப்படிங்கிறது மெதுவாக சுத்தும். ஸோ இதை வச்சு தான் நமக்கு ஆர்பிஎம் அதாவது ரெவல்யூஷன் பர் மினிட், 1 நிமிஷம் இந்த கிராங்க் எத்தனை வாட்டி சுற்றுதோ அதை தான் நம்ம ஆர்பிஎம்மாக நம்ம மீட்டரில் பார்த்துட்ருப்போம். வண்டி எடுத்துக்கிற ஃபியூல் அளவானது எப்பயுமே வீல் ஸ்பீடை சார்ந்ததாக இருக்கவே இருக்காது, அது எப்பயுமே ஆர்பிஎம்மாக சார்ந்ததாக இருக்கும். ஹை ஆர்பிஎம்மில் ஹை ஃபியூல் கன்சம்ப்ஷன் எடுத்துகிட்ருக்கோம், லோ ஆர்பிஎம்மில் லோ ஃபியூல் கன்சம்ப்ஷன் எடுத்துகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு புரிஞ்சும் புரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிடலாம். என்னோட பைக்கில் ஓடோ மீட்டர் அதாவது வீல் ஸ்பீடை காட்டக்கூடிய மீட்டரும் ஆர்பிஎம் அதாவது இன்ஜின் ஸ்பீடை காட்டக்கூடிய மீட்டர் ரெண்டுமே இருக்குது. இப்போ பைக்கு கான்ஸ்டண்ட்டாக நான் ஒரு 5500 ஆர்பிஎம்மில் ரன் பண்ண போகிறேன், என்ன ஸ்பீடு கிடைக்குதுன்னு நமக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீழே 25 கிலோமீட்டர் பர் ஹவர், செகண்ட் கீழே 37 கிலோமீட்டர் பர் ஹவர், தேர்டு கீழே 51 கிலோமீட்டர் பர் ஹவர், ஃபோர்த்து கீழே 61 கிலோமீட்டர் பர் ஹவர், ஃபிஃப்த்து கீழே 70 கிலோமீட்டர் பர் ஹவர், சிக்ஸ்த்து கீழே 80 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ ஒவ்வொரு கீருக்குமே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. அப்போ எனக்கு ஒவ்வொரு கீழுமே மைலேஜ் மாறுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறவே மாறாது. காரணம் என்ன அப்படின்னா, நான் மெயின்டைன் பண்ண ஆர்பிஎம் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக நான் 5500 ஆர்பிஎம்ல தான் மெயின்டைன் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு கீழே 25 கிலோமீட்டர் பர் ஹவரில் போனாலும் சரி, தேர்டு கீழே 51 கிலோமீட்டர் பர் ஹவரில் போனாலும் சரி, சிக்ஸ்த்து கீழே 80 கிலோமீட்டர் ஹவரில் போனாலும் சரி, எனக்கு கிடைக்க போகிற மைலேஜ் என்னமோ சேம் தான். இது குறிப்பிட்ட ஆர்பிஎம் வரைக்கும் தான் பாசிபிள். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு இன்ஜின் அப்படிங்கிறது எப்பயுமே 100% எஃபிஷியன்சியாக நமக்கு தரவே முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 7000, 8000, 9000 ஆர்பிஎம் இல்லை 10,000 ஆர்பிஎம் நீங்கள் பைக்கை ரன் பண்ணும்போது ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் வந்து இன்ஜின்குள்ளே போக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஃபியூல் எரியறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி தேவைப்படும். அந்த கால இடைவெளி அப்படிங்கிறது நீங்கள் ஹை ஆர்பிஎம்மில் கொடுக்கும்போது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஃபியூல் எரிஞ்சு எரியாமல் இன்ஜின் விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும். அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அன்பேர்ன்டு கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து எதை வந்து நமக்கு குறைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, நமக்கு மைலேஜை ட்ராப் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு ஃபியூல் முழுமையாக எரிஞ்சால் தான் நமக்கு மைலேஜ் அப்படிங்கிற கிடைக்கும். எரிஞ்சு எரியாமல் நமக்கு வெளியே போச்சு அப்படின்னா மைலேஜ் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக ட்ராப் ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டான கியர் பொசிஷனில் கரெக்டான ஆர்பிஎம்மில் ரன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பீடில் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். ஸோ இனிமேல் யாருமே வீல் ஸ்பீடை பார்த்து பைக்கை ரன் பண்ணாதீங்க, ஆர்பிஎம் பார்த்து ரன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஓகே ப்ரோ, என்னோடய பைக்கில் ஆர்பிஎம் மீட்டரே கிடையாது, நான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் கை தாங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. லெவலாக நீங்கள் த்ராட்டில் ரைஸ் பண்ணுங்கள், கியரை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும், உங்கள் பைக்கும் நல்லா மைலேஜ் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.